Hi friends, welcome to MJB Cook and Gardening. In this video, soya masala is how to make it. Video skip and see the soya is very good. If you are making it, it will be very tasty. Let's see how to make it. First, we will add 1 cup of soya. இந்த சோயா மூழ்கற அளவுக்கு சுடு தண்ணி ஊத்திக்கலாம். பொதுவாவே சோயால ஒரு ஸ்மெல் வரும். அதனால யாருக்குமே பிடிக்காது. அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுக்கலாம். இந்த பால் சேக்கும்போது இந்த ஸ்மெல் எதுமே தெரியாது. விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிகட்டி மாத்திக்கலாம். இப்போ வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு நார்மல் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த சோயாவை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா சோயாவையும் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பதங்கியாச்சு. இப்போ ஒரு தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இன்னும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் அப்புறம் அந்த மசாலா எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க சோயாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்னா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்னா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோயா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைசியில் ஆயில் சேர்க்கறது ஒரு எக்ஸ்ட்ரா சுவையை கொடுக்கும். இது வந்து நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கடைசி ஆயில் சேர்க்கறது. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கினா மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளவுதான், சுவையான சோயா மசாலா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.